இலங்கையில் பணவீக்கம் மேலும் உயர்வு. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அதிசேட அறிவிப்பு. உயர்தர மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தல். யாழ் கடற்பரப்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட பதற்றம், கொந்தளித்த மீனவர்கள், நடந்தது என்ன? காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், இயற்கை வானிலை. சுகாதார வழிகாட்டுதல்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. கை நழுவி போட கடைசி வாய்ப்பு. இலங்கைக்கு ஐநா நெருக்கடி. இலங்கையில் பணவீக்கம் மேலும் உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 2021 டிசம்பர் மாதம் 12.1% இருந்த பணவீக்கம் 2022 ஜனவரியில் 14.2% உயர்வடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மண்டபங்களில் லத்திரனியல் கடிகாரத்தை காட்சிப்படுத்த பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். இதன்படி பரீட்சை நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு ஆசிரியர்கள் தமது கடிகாரத்தில் பரீட்சை நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள லத்திரனியல் கடிகாரத்திலுள்ள நேரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பரீட்சையின் போது நேரம் வீணடிக்கப்படாத எவராலும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். இதேவேளை உயர்தர பரீட்சைகளுக்கு தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் சில மீனவர்கள் தமிழ் கட்சிகளில் தூண்டுதலில் பிரச்சனையை விளைவித்ததாக இலங்கை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் வடமராட்சி சக்கோட்டை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக நுழைந்த 3 இந்திய படகுகளால் நேற்றைய தினம் இரவு பதற்றமான சூழ்நிலை நிலவியிருந்தது. இதன்போது இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் போது இந்திய மீனவர்களினால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனை அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றபோது சில மீனவர்கள் தமிழ் கட்சிகளில் தூண்டுதலை பிரச்சனையை விளைவித்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக திரும்பி வந்துவிட்டேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். ஆகவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிரதேசங்களில் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்கள் அடங்கிய சுற்றறிக்கையின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மக்களின் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சர் சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் ஹேமதஹிர தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாத இறுதியில் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்கள் அடங்கிய சுற்றறிக்கை நேற்று வரை நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சுற்றறிக்கை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான அறிக்கை இந்த முறை மிக கடுமையானதாக இருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழிற்கு வருகை தந்துள்ள ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கருடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய சந்திப்பு குறித்து தொடர்ந்து அவர் தெரிவித்தது, அரசியல் விடயங்கள், உரிமை சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பேசியுள்ளோம். 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற தமிழ் கட்சிகளின் நடவடிக்கை சம்பந்தமாகவும் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மாறாக நேர்மாறாக நடைபெறுகின்ற விடயம் தொடர்பிலும் பேசியுள்ளோம். இலங்கையில் பணவீக்கம் மேலும் உயர்வு. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அதிசேட அறிவிப்பு. உயர்தர மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுறுத்தல். யாழ் கடற்பரப்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட பதற்றம், கொந்தளித்த மீனவர்கள், நடந்தது என்ன? காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், இயற்கை வானிலை. சுகாதார வழிகாட்டுதல்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. கை நழுவி போட கடைசி வாய்ப்பு. இலங்கைக்கு ஐநா நெருக்கடி.